ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ 2024 மகர ராசிக்கு குரு பயிற்சி. வெற்றி வெற்றி கோட்டீஸ்வரராவது உறுதி. நிச்சயமாக இது எல்லாமே வந்து உண்மைதாங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு விரையாதிபதி அதே மாதிரி தைரியாதிபதி குரு பகவான். இவர் வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான திரிகோணம், ஐந்தாம் இடமான ரிஷபத்தில் அமர்வது. அவர் அங்கேருந்து உங்கள் ராசியே வந்து ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாரு. அது அதி சிறப்பான யோகமும் கூட. ஒரு விதத்தில் அவருடைய ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடம். அதே மாதிரி அவருடைய ஐந்தாம் பருவம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான கன்னிராசியில் விழுவது. இந்த இடங்கள் வலுப்பெறுவதன் மூலம் தன வரவு நல்லா இருக்குங்க. பண முன்னேற்றம், நிச்சயமாக பொருளாதார மாற்றங்கள்னு உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு செல்வ செழிப்புக்குரிய காலகட்டம். கடந்த காலகட்டங்கள் வீண் விரயம், அலைச்சல், கடன், ஏமாற்றங்கள், மன நிம்மதியற்ற ஒரு நிலை, தூக்கம் இல்லாத நிலை, அதீத சிரமங்களை எதிர்கொண்டிருப்பீங்க. வாழ்க்கையே சிலருக்கு முழுமையாக வெறுத்து வாழ்வை வெறுத்த ஒரு நிலை, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு சென்றிருப்பாங்க. இப்போ அந்த குரு பார்வை உங்களுடைய வாழ்வியல் மாற்றத்தை கொடுக்கும், ஒரு விதத்தில் உங்களுக்கு நிறைவை கொடுக்கும். நிச்சயமாக வந்து உங்களுக்கு அது வேறு விதத்தில் வளர்ச்சியை கொடுத்து உங்களுடைய கஷ்டங்கள்லேருந்து மீட்டு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறதுனால உங்களுடைய தேவைகள், நீண்ட நாள் கனவு, நீண்ட நாள் லட்சியம், ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். உங்களுடைய கஷ்டங்கள், குறைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும், ஓகேங்களா? அடுத்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்க்குறதுனால உங்களுடைய லாபம் நல்லாயிருக்கும். லாபமேன்மை, மூத்த சகோதரம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க, தொடர்புகள் நல்லாயிருக்கும், உயர்ந்த மனிதர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க, இரண்டாம் திருமணம் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் மிகுதியாக இருக்குது இந்த மகர ராசிக்கு, புரியுதுங்களா? இப்போ வந்து முதல் திருமணம் முடிஞ்சு டிவைஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு பொண்ணு பார்த்துட்ருந்தோம், ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்ருந்தோம், அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அந்த மாதிரியான யோகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான கன்னி ராசியில் குருவின் ஐந்தாம் பார்வை இருக்கிறது, தந்தை வழி சொத்து, தந்தை வழி உறவினர்கள், தந்தை உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது, பொருளாதார மாற்றங்கள், உயர்ந்த மனிதர்களின் தொடர்பு, அவர்களால் ஏற்படக்கூடிய உதவி, பணம் கிடைப்பது, பொருளாதார மாற்றத்தை கொடுக்கறது, இதனுடைய வளர்ச்சி வழிவகைகள், புகழ் பேர், அந்தஸ்து, கௌரவம், செல்வாக்கு என பல நிலையிலும் முன்னேற்றத்தை நீங்கள் முழுசாக உணர முடியும், புரியுதுங்களா? அதனால் இந்த மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி யோகத்தையும் ஏற்றத்தையும் வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும். பொருளாதார மாற்றமே உங்கள் வாழ்வியலில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள், ஏற்றங்கள், ஏன்னா இந்த ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுடைய கஷ்டங்கள் நிச்சயமாக உங்களை விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு பார்க்குறார் அப்படின்னும் போது அந்த இடத்தினுடைய கெடுபலன் முழுமையாக நீங்கி சுபபலன் கிடைக்கும். உங்கள் ராசியையே வந்து குரு பார்க்கறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள், கெடுதல்கள், நிம்மதியற்ற ஒரு நிலை, மனக்கவலை, ஏமாற்றங்கள், சோகம், கவலை, குழப்பம், இந்த மாதிரி எண்ணற்ற கஷ்டங்கள் நிச்சயமாக உங்கள்கிட்ட இருந்து நீங்கும். அதுவே உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல விஷயங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் நல்ல லாபம் பெறுவது, நல்ல முன்னேற்றத்தை அடைவது, உங்களுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும், குழந்தை பாக்கியம் கிடைப்பது, வெற்றி பெறுவது, புகழ் பெறுவது, குலதெய்வ அருள் நிச்சயம் உங்களுக்கு முழுமையாக இருக்கும். இந்த குரு பயிற்சிக்கு அப்போ நீங்கள் வந்து உங்கள் முடிஞ்சால் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு அதுக்கப்புறம் ஒரு முறை போயிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இன்னும் செழிப்பு உண்டு, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பூர்வீக புண்ணியம் முழுமையாக கிடைக்கும். உங்களுடைய முன்னோர்கள் செய்த நன்மைகள் உங்களுக்கு முழுமையாக கிட்டும். அவர்கள் செய்து வச்ச நல்ல விஷயங்களுக்கான நற்பலன்கள், யாரோ ஒரு மனுஷனுக்கு உதவி செஞ்சுருப்பாங்க, அந்த மனுஷன் கண்ணுக்கு தெரியாத ஒரு கடவுள் மாதிரி உங்களுக்கு ஒரு நல்லது செய்வான், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பான். அந்த மாதிரி நல்ல விஷயங்களை இந்த காலகட்டத்தில் மகர ராசி முழுமையாக அனுபவிக்க முடியும். மகர ராசிக்கு நிச்சயமாக இந்த ஒரு யோகம் காத்துக்கிட்டுருக்கு. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா குரு பார்க்க கோடி பாவம் நீங்கும் சொல்லுவாங்க. கோடி கஷ்டங்கள் இருந்தாலும் அது அனைத்துமே நிவர்த்தி ஆகும். அந்த அளவுக்கு உங்கள் கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அது எல்லாம் இருக்கிறடம் தெரியாமல் போயிடும். உங்கள் ராசிநாதன் சனீஸ்வர பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நாவடக்கம் இருந்தால் ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு வருமானம் குறைவாக இருந்தாலும் அதை சரியான முறையில் செலவழிப்பது, சரியான சேமிப்பு திட்டங்களை முறையாக செயல்படுத்துவதுன்னு அதன் மூலம் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நீங்கள் வந்து இனி வரக்கூடிய காலகட்டம் எல்லா விஷயத்தையும் அனுசரித்து கொண்டு போகக்கூடிய அந்த ஒரு பக்குவம் கண்டிப்பாக குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? தலைமை சரியாக இருந்தால் செயல் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய ராசி தான் உங்களுக்கு தலைமை. மகர ராசியில் பிறந்தவங்க மகர ராசி வலுப்பெற்ற அவங்களுடைய செயல்பாடு சிறப்பாக இருக்கும். அப்போது குரு பார்வை மகர ராசிக்கு கிடைக்கிறதுனால இனி உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். மகர ராசி எதை கொண்டும் எதை நினைத்தும் மனதில் கவலை கொள்ள வேண்டாம். நிச்சயமாக வெற்றி மழை உங்களுக்கு உண்டு, முன்னேற்றம் உண்டு, கோட்டீஸ்வர யோகம் காத்துக்கிட்டு இருக்குங்க. உங்களுக்கு எல்லா விதத்திலும் பொருளாதார மாற்றத்தை கண்டிப்பாக அனுபவிக்க முடியும். உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் குரு வலுப்பெற்று இருந்தால் நிச்சயம் நீங்கள் அனைத்திலுமே வந்து வெற்றி பெற முடியும். அனைத்திலும் செல்வாக்கு பெறுவீர்கள், யோகத்தை அடைவீர்கள், அனைத்திலும் வெற்றி பெறுவீங்க.
பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் செல்வாக்கு பொருளாதாரம் ஆடை ஆபரணம் தேவைகள் வண்டி வாகனம் நிலபலன்கள் சொத்து சுகம் அமைவதென எல்லா விதத்திலும் சிறப்பான பலனை நிச்சயமாக இது வந்து உங்களுக்கு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதும் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக்